டிசம்பர் மாத கிரக நிலைகள். டிசம்பர் மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார். மாத பிற்பகுதியில் அதாவது டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பின் விருச்சகத்தில் சஞ்சரிப்பார். மாத கிரகமான சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் விருச்சகத்தில் சஞ்சரிப்பார். மாத பிற்பகுதியில் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பின் தனுசு ராசியில் சஞ்சரிப்பார். புதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் விருச்சகத்தில் சஞ்சரிப்பார். டிசம்பர் 17ஆம் தேதிக்கு பின் மாத பிற்பகுதியில் தனுசு ராசியில் சஞ்சரிப்பார். மற்றொரு மாத கிரகமான செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். மாத இறுதியில் அதாவது டிசம்பர் 24ஆம் தேதிக்கு பின் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிப்பார். வருட கிரகங்களான குருவும் சனியும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகிறார்கள். கேது 2ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் சஞ்சரித்து வருகிறார்கள். டிசம்பர் மாத ராசி பலன். துலாம் ராசி. டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று நிலையில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் ராசியிலே சஞ்சரித்தால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொதுவாகவே சுக்கிரன் பொருளாதார கிரகமாகும். அப்போது உங்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும். சுக்கிரன் ராசியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுத்த காரியத்தை வெகு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய தோற்றம் அழகு இன்னும் ஒரு மடங்கு மேம்படும். சுக்கிரன் இயற்கையாகவே ஒரு பியூட்டி பிளானட். உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கும் போது உங்களுடைய தோற்றம் சார்ந்த விஷயங்கள் பொலிவுறச் செய்வார். மாத பிற்பகுதியில் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பின் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் செல்கிறார். தனஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி செல்வது அதுவும் உங்களுக்கு பொருளாதார உயர்வை தரும். இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் கேதுவுடன் இணைவு பெறுவதால் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களிடத்தில் பேசும்போது மிகுந்த கவனமாக செயல்படுங்கள். பெண்களின் வெறுப்புக்கு ஒரு சிலர் ஆளாவீர்கள். சூரியன் சுக்கிரன் இணைவு பெறுவதால் தந்தைக்கு பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதன் சுக்கிரன் இணைவு பெற்று வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களது பேச்சில் சாதுரியம் இருக்கும். இனிமையான பேச்சை பேசுவீர்கள். பாக்கியாதிபதியாகிய புதன் 2ஆம் இடத்தில் அமர்வது தந்தை வழியில் ஏதேனும் ஒரு ஆதாயம் உண்டு. சூரியன் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதால் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாகிய சூரியன் தனஸ்தானத்தில் அமர்வதால் லாபமும் உண்டு, தனவரமும் உண்டு. மாத பிற்பகுதியில் சூரியன் புதனும் இணைவு பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை புத்திசாலித்தனத்துடன் அணுகி அதை செய்து முடிப்பீர்கள். பாக்யாதிபதியாகிய புதனும் லாப அதிபதியாகிய சூரியனும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பயணத்தால் ஆதாயம் உண்டு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய சனி 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார். மேலும் பொருளாதார கிரகமான குரு சனி இணைவு பெற்று பயிற்சியாகி சஞ்சரித்து வருகிறார்கள். இந்த அமைப்பு புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இச்சமயம் நீங்கள் முயற்சி செய்யலாம். வீடு கட்ட வேண்டிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இப்போது உங்களுக்கு நிறைவேறும். வாகனத்துறை, கட்டிடத்துறை, உற்பத்தி துறை, இந்த துறைகளில் தொழில் புரிபவர்கள் நல்லதொரு பொருளாதார உயர்வை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு களத்தர ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து சனியின் பார்வையை பெறுகிறார். இந்த அமைப்பு தொழில் கூட்டாளி மூலம் ஏதேனும் ஒரு விரயம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஏதேனும் ஒரு விரயச்செலவு ஏற்படும். தடையை குறிக்கும் கிரகமான கேது ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். இந்த அமைப்பு பொதுவாக ஒரு சில இடங்களில் உங்களது பேச்சுக்கு மரியாதை குறைவு ஏற்படலாம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்து வருகிறார். திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதே சமயம் திடீர் பணவரவையும் தருவார். டிசம்பர் 27-28 தேதிகளில் சந்திராஷ்டிரம் நிலவுவதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதில் அல்லது வழிபாடு என்று பார்த்தால் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது
நன்மையை தரும். சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.